நமஸ்தே. பரம்ஜோதி அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதங்களை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். மனம் எப்போதும் ஒரு நல்ல வியாபாரி. அதற்கு ஒரு செயல் நல்லதல்ல, பயனளிக்காது என்று உறுதியாக தெரிந்தால் அதை செய்யாது. முதலாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ஒடிசாவின் கியோஞ்சர் மாவட்டம் சம்புவா கிராமத்தைச் சேர்ந்த கபிதா நாயக். எங்கள் கிராமத்தில் கோவிட் 19 இருந்த அனைவரும் கியோஞ்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் யாரும் உயிருடன் வெளியே வரவில்லை. எனக்கு அதிக காய்ச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் கடுமையான சிரமம் ஏற்பட்ட போது என்னால் என் சிறிய மகனுக்கு உணவளிக்க முடியவில்லை. அப்போதும் நான் அந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்து ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுடைய அருளை நாடினேன். சக்தி வாய்ந்த பௌர்ணமி தீட்சையின் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணெயை என் உடலெங்கும் பூசினேன். மேலும் நான் 7 நாட்கள் ஸ்ரத்தையுடன் பாதுகை பூஜை செய்ததால் முழுமையாக குணமடைந்தேன். என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கமல பொற்பாதங்களில் இந்த புதிய வாழ்வை எங்களுக்கு அளித்ததற்கு முழு நன்றியுடன் இருப்பேன். இரண்டாவது அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் குல்பர்காவைச் சேர்ந்த டாக்டர் கிரண். கொடிய வைரஸை எதிர்த்து போராட தேசத்திற்கு உதவும் போது எனக்கு கோவிட் 19 வார்டு ஒதுக்கப்பட்டது. நான் ஒரு மருத்துவராக இருந்ததால் எண்ணற்ற கோவிட் 19 தொடர்பான அறுவை சிகிச்சைகளை செய்தேன். மற்றும் இது போன்ற எண்ணற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் தூய பாதுகாப்பு மற்றும் சக்தி வாய்ந்த அருள் காரணமாக எனக்கு மிகவும் லேசான அறிகுறிகள் இருந்தன. ஆனால் வைரஸால் பாதிக்கப்படவில்லை. என் பக்கத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் இருக்க நான் முற்றிலும் குணமடைந்தேன். அவர் என்னை மட்டுமல்லாமல் எனது முழு குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு மனமார்ந்த நன்றிகள். மூன்றாவது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் துபாயைச் சேர்ந்த துஹினா கபூர். ஒரு புதிய வேலையில் சேர்ந்த 3 மாதங்களுக்குள் நான் ஆபத்தான அறிகுறிகளுடன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டேன். நெறிமுறையின்படி உடனடியாக நான் 2021 செப்டம்பர் 20 அன்று PCR சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டி இருந்தது. ஒரு பயிற்சியாளராக இருந்ததால் கிட்டத்தட்ட அனைவரும் என்னுடன் நெருங்கி பழகியிருந்தார்கள். எனவே எனது அலுவலக மக்கள் அனைவரும் கவலையில் இருந்தனர். அதிசயமாக என் கோவிட் 19 சோதனை முடிவு நோய் தொற்று இல்லை என வந்தது. என்னால் நின்று வேலை செய்ய முடிந்தால் நான் மருத்துவ விடுப்பு எடுக்க தேவையில்லை என்று மருத்துவர் கூறினார். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் அவரது மந்திர பலத்தால் என்னை நிரப்பினார். அதனால்தான் நான் விரும்பியபடி திட்டமிட்ட பயிற்சி அமர்வுகளை தொடர முடிந்தது. ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள்.